காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ் தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். சாய் சாட்டியூட் அகாடமி அட்மிஷன் 2024, 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸ். காண்டாக்ட் 9840920751. சர்ச்சைக்குரிய ஒரு யூடியூபரா வளம் வரக்கூடிய ஒரு நபர் தான் டிடிஎஃப் வாசன். இவர் வந்து பைக்ல சாகசம் செஞ்சு வீடியோக்களை வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி அப்படி பிரபலமானவர் தான். அதுவும் குறிப்பா சொல்லணும்னா இவருக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ் அப்படின்னு 2K kids அப்படின்னு சொல்லக்கூடிய யங் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் தான். இப்படி பைக் வீலிங் பண்றது, ஸ்டன்ஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டு அடிக்கடி பிரச்சனையிலேயே மாட்டிப்பாரு. இப்படி இருந்தப்போ கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவுக்கு ஒரு பைக் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலையில வீலிங் செய்ய முயற்சி செஞ்சப்போ கட்டுப்பாட்டை இழந்து அவர் வந்து தடுப்பு மீது மோதி அவர் பைக் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் வந்து சந்திச்சு இருந்துச்சு. இதையடுத்து போலீசார் வந்து அவர் மீது வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம சில மாதங்களுக்கு அவருக்கு வந்து சிறை தண்டனையும் விதிச்சு உத்தரவிட்டிருந்தாங்க. இதே மாதிரியான விதிமீறல்கள்ல ஈடுபடக்கூடாது அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து அவரோட ஓட்டுநர் உரிமத்தை 10 வருஷத்துக்கு வந்து தடை செய்தும் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இப்படி சில மாசங்கள் கழிச்சு ஜெயில இருந்து வெளியே வந்த பின்னாடி இப்ப அவர் வந்து பைக் ஓட்ட முடியாத காரணத்தினால சொந்தமா ஒரு கடை ஒன்று நடத்திட்டு வராரு. இது ஒரு புறம் இருக்க இவர் வந்து நடிகை ஒருத்தவங்க கூட எடுத்துக்கிட்ட போட்டோ அப்படின்றது வந்து இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த போட்டோல வந்து நடிகை சாலின் ஷோயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையாள நடிகை, அவங்க வந்து டிடிஏ வாசனை கட்டிப்பிடிச்ச மாதிரியான நிறைய நெருக்கமான போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க. அந்த போட்டோஸை வந்து டிடிஏ வாசன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டு ஹாய் கத்திஜா அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருந்தாரு. அந்த போட்டோஸ்க்கும் நடிகை சாலின் ஷோயா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹார்டின வந்து பறக்க விட்டுருக்காங்க. இதை பார்த்த டிடிஎஃப் ஃபேன்ஸ் மற்றும் நிறைய நெட்டிசன்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வாழ்த்துக்கள் கூறிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் டிடிஎஃப் வாசனோட ஃபேன்ஸ் எல்லாருமே இவங்க ரெண்டு பேரையும் வச்சு நிறைய ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை மேலும் உறுதிப்படுத்துகிற மாதிரி டிடிஎஃப் வாசன் தன்னோட யூடியூப் சேனல் பக்கத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பேசிக்கிற மாதிரியான வீடியோக்களை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அவங்க மலையாள நடிகை அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து சரியாக தமிழ் பேச வராதப்போ இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறதும் இவர் வந்து அதுக்கு அர்த்தங்களை சொல்லிக் கொடுக்குறதும் மாதிரியான வீடியோக்களை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேர் ஆமா ரெண்டு பேர் போயிட்டாங்க. ஆமா அங்க இப்ப பாக்க முடியும். இந்த பக்கம் பாருங்க, அங்க பக்கம், அங்க பக்கம் பார்க். அது அது தமிழ் என்ன நினைக்கிற? கப்பல் என்னன்னு கேக்குறியா? கப்பல் தமிழ் என்னன்னு? பண்டா. பண்டானா? கெட்ட வார்த்தையோ? அது கெட்ட வார்த்தை இல்ல, மண்டனா. ஃபூல். ஃபூலா? சரி சொல்லு. இங்க பாரு. ஆமா சாரி சாரி. சரி சாரி சாரி. அவரு தமிழ் என்ன நினைக்கிற? ஆமா தமிழ் தான். ஆமா இங்கிருந்து அங்க போனதுக்கு தமிழ்ல என்னன்னு கேட்டல்ல? ஓ இங்கிருந்து அங்க போனவர் தமிழன்னுங்கறியா? ஓ புரிஞ்சிட்டேன். அது பாட்டுக்கு அது ஒரு டாபிக்கா போயிட்டு இருந்துச்சு. பாட்டு கூடாது போட்டு. அதான் இங்க கொஞ்சம் இங்க வா, இங்க வா, இங்க வா. ஹாய் கைஸ், வணக்கம். நான் உங்கள் வாங்க வாசிச்சேன். ஹாய் கைஸ். ஹாய், எப்படி சொல்லுது? ஹாய் கைஸா? வணக்கம், நான் உங்கள் வாசன் அப்படின்னு நான் சொல்லுவேன். வணக்கம், நான் உன்னை வாசன். எல்லோரும் எப்படி இருக்கீ? நல்லா இருக்கு நம்புறேன். ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் மாற்ற, நீ ஒரு பக்கம் வேறு மாதிரி ஹேர் ஸ்டைல் போடு. என் ஹேர் ஸ்டைலை மாற்ற சொல்லல, உன் ஹேர் ஸ்டைல் மாற்றினே. ஹாய் வணக்கம், நான் உங்கள் வாசன் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க போனோம்னா, நம்ம இதெல்லாம் போஸ்ட் போட்டுருவோம். ஐயோ, இந்த மலையாள நடிகை ஷாலின் ஷோயா வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நடிச்சிருக்காங்க. அதாவது ராஜா, மந்திரி, கண்ணகி இந்த திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டிடிஎஃப் வாசனம் வந்து விரைவில் வந்து மஞ்சள் வீரன் அப்படின்ற அந்த படத்து மூலமாக ஹீரோவாக வந்து அறிமுகமாக இருக்காரு. ஸோ ஒருவேளை இந்த ஷாலின் ஷோயா வந்து அந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்களா, இவங்க ரெண்டு பேரும் உண்மையாகவே வந்து லவ் பண்ணுறாங்களா, இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எக்கச்சக்க கேள்விகள் வந்து டிடிஎஃப் வாசன் ஃபேன்ஸ்க்கு மத்தியில் வந்து எழுந்திருக்கு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க திரும்பவும் டிடிஎஃப் வாசன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கண்மணியா கத்திஜாவா அப்படின்ற ஒரு கொஸ்டினை போட்டு கத்திஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலின் ஷோயா வந்து கத்திஜா அப்படின்ற மாதிரி வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ் தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். சாய் சாட்டியூட் அகாடமி அட்மிஷன் 2024, 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸ். காண்டாக்ட் 9840920751.